என் பேர் மு ஆனந்தராஜ், முன்னாள் சிஎஸ் முன்னாள் சிஎஸ்எஃப் வீரர். நமது பூரணாங்குப்பத்தில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி என்று ஒன்று செயல்பட உள்ளது. அது எவ்வாறு செயல்படுதுன்றத நான் உங்ககிட்ட இப்போ செயல் விளக்கமாக செஞ்சு காட்டுவேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் கீழே ஏதோ பார்க்குறீங்க, பெரிய தொட்டி ஒன்று. இதில் மேலே இருந்து இந்த பைப்பு, இந்த பைப்பு, இந்த பைப்பு வழியாக மேலே உடற மழைக்கு மழைகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பைப்பு வழியாக ஒன்றா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு தொட்டியில் சேகரமாகும். இந்த தொட்டியில் சேகரமாகும். இதே பார்க்குறீங்க, இந்த பைப்பு, இந்த பைப்பு வழியாக தான் இது இந்த தொட்டி உள்ள ஃபுல்லாக சேகரமாகி இதில் இருக்கிற செத்தகத்த எல்லாமே இதில் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆன பிறகு இதே பார்க்குறீங்க நீங்கள் இந்த பக்கம் இன்னொன்று ஒரு பைப்பு, ஒன்று பெரிய பைப்பு, அதோட ஜாயிண்டிலே வருது பாருங்கள். அந்த ஜாயிண்டிலே வர பைப்பில் இதை பாருங்கள், அந்த தண்ணியிலே பார்க்குறீங்க, பாருங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த தண்ணி ஊற்றுது ஓகேவா. இது ஃபுல்லாக நிறைஞ்ச பிறகு, நிறைஞ்ச பிறகு எல்லாம் செத்தகத்தை எல்லாம் இங்கே ஃபில்டர் ஆகி இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க ஒரு பைப்பு, இதை பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் அதில் நிறைஞ்சி அது ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி பூமியில் ஃபுல்லாக தண்ணி ஊறி முடிஞ்ச பிறகு மேற்கொண்டு தண்ணி ஊறுற தண்ணி ஃபுல்லாக இது உள்ள வரும். இதே எங்கே பார்க்குறீங்க பாருங்க ஒரு தொட்டி, அது நடுவில் ஒரு போர் போட்டிருக்காங்க, குறைஞ்சது ஒரு 60 அடி ஆழம் அந்த போர் உள்ளே இருக்கு. இன்கேஸ் ஆஃப் இந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளே ஊறின பிறகு நிலத்தடி நீரும் அதிகமாகும். மேற்கொண்டு உங்களுக்கு இங்கே ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஸ்கூலுக்கு தேவையான வாஷ் பேஷனுக்கு மற்றபடி கை கழுவுறதுக்கு அந்த தண்ணியெலாம் எங்கேருந்து எடுத்துக்கலாம், இந்த போர்லேருந்தே நீங்கள் மோட்டர் போட்டு வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலம் பூமியடியோட நிலத்தடி நீரும் அதிகமாகும், நமக்கு தேவையான தண்ணியை நம்ம இருந்து போர் போட்டு எடுத்துக்கலாம். 2 இன் பர்பஸ், இது இது ஒன்றிலே முடிஞ்சு போகுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுனாக்கா, இங்கே உடற எல்லா மழை துளியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் காவா வழியாக போயிட்டு கடலில் கலந்து போகுது. ஆனால் இப்போ என்னது அதுக்கான வாய்ப்பை நாங்கள் நிவர்த்தி பண்ணியிருக்கிறோம். எல்லா தண்ணியும் பூமிக்கு அடியில் ஊறி அந்த தண்ணியெல்லாம் ஒரு ஒரு டிராப் தண்ணி கூட வேஸ்ட் ஆகாமல் நமக்கு நம்ம ஊருக்கு பயன்படுற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. நன்றி.